அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் வந்து தொடர்ச்சியாக பல விடயங்கள் சம்மந்தமாக, சமூகத்தில் நடக்கின்ற பல விடயங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கேன். அதையும் ஆதாரத்தோடு நாங்கள் வீடியோவாகவே தந்துட்டு இருக்கேன். அந்த வகையில் நாங்கள் அண்மையில் மசீது நூர் சம்மந்தமான, மசீது நூர் நிர்வாகம் சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு தந்திருந்தோம். அந்த மசீது நூர் நிர்வாகம் சம்மந்தமான விஷயத்தில் நாங்கள் நிர்வாகம் அமையப்போகிறது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதாவது 31ஆம் தேதி, 3ஆம் மாதம் 31ஆம் தேதியோட பழைய நிர்வாகம் வந்து காலாவதியாக நிலையில் புதிய நிர்வாகம் உருவாக்கத்துக்குரிய அந்த நடைமுறைகளை முன்னெடுத்து வராங்க என்ற விஷயத்தை சொல்லியிருந்தோம். அந்த வகையில் ஓய்வு பெற்ற கல்முனை வலைக்கல்வி பணிப்பாளர் ஜலீல் சார் வந்து, எம்எஸ் அப்துல் ஜலீல் சார் வந்து தலைவராகவும், செயலாளராக தாஜுதீன், எம்எச் முகமது தாஜுதீன் வந்து செயலாளராகவும், அதோடு சேர்ந்து மற்ற மெம்பர்களையும் தெரிவு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் வந்து சின்ன விசாரிச்சு அதுக்குள்ளேயும் உருவாது அப்படின்னு சொன்னால், கடந்த காலங்களில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது, மஸ்ஜித் நூர் வராந்தாவில் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து மருதமுனை பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியும் கலந்து கொள்ளுவார். அவள் அங்கே வச்சு லத்தீஃப் டிஎஸ் சொல்லுவேன், ஒரு குறிப்பிட்ட அந்த, அதாவது டிஎஸ் சம்மந்தமாக தான் இதை முடிவெடுக்கணும் என்ற ஏதோ ஒரு சர்ச்சை அவருக்கு கதை வந்த இடத்துல டிஎஸ் சொல்லுவார், அதாவது லத்தீஃப் டிஎஸ் சொல்கிறாருன்னு சொன்னால், இதில் வந்து டிஎஸ்சிக்கு எந்த விதமான பள்ளிவாசல் நிர்வாகத்தை நிர்வாக சம்மந்தமான முடிவுகள் எடுக்கிறதுல டிஎஸ்சிக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லைன்னு சொல்லி லத்தீஃப் டிஎஸ் சொல்கிறார். அவள் லத்தீஃப் டிஎஸ் அப்படி சொல்லி அதை உறுதிப்பட ரெண்டு மூணு வாட்டி சொல்லக்குள்ள ஊர் மக்கள் நிற்காங்க, அந்த நிர்வாகத்துக்குரிய ஆக்கள் நிற்காங்க, எல்லாருமே குழுமி வைக்கக்குள்ள அந்த சம்பவம் நடக்குது. அப்போ சர்வதாஜிதீனும் அந்த விஷயத்தை வலியுறுத்தி கூறுவார், அவரது இருந்த மத்தாக்களும் சொல்கிறாங்க, அதாவது அதை ஆமோதிக்காங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. சேம் டைம் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த நிர்வாக தெரிவை எடுத்துக்கொண்டு கல்முனை டிஎஸ்கிட்ட பிரதேச செயலாளர் லியாக்கத் அலிகிட்ட போயிருக்காங்க போன இடத்துல. இனி அவங்க அங்கே என்ன நடந்துச்சோ என்னவோ தெரியல நமக்கு. ஆனால் இப்போ இவங்க கொண்டு போனதை வச்சு ஒரு விமர்சனம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னால், பழைய நிர்வாகத்தில் உள்ளாக சொல்கிறாங்க. இப்போ நிர்வாக சம்மந்தமான, அதாவது பள்ளிவாசல் நிர்வாக சம்மந்தமான எந்த நடைமுறையிலையும் வந்து டிஎஸ்சிக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்ன அந்த லத்தீஃப் டிஎஸ் உட்பட அது அந்த அவங்க சம்மந்தப்பட்ட அவ்வளோ பேரும் வந்து இப்போ ஏன் வந்து கல்முனை டிஎஸ்கிட்ட போய் நிற்காங்க, லியாக்கத் அலிகிட்ட போய் நிற்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை, ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்காங்க. முன்வைக்கக்குள்ளே நமக்கு அதில் சம்மந்தமான வீடியோவையும் தந்திருக்காங்க. அதாவது அந்த 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 குறித்த நாள் வந்து கல்முனை மருதமுனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகிட்ட அவங்க கதைத்த அந்த சம்பவங்களை வீடியோவாக இப்போ நீங்கள் பின்னால் பார்க்கலாம். அப்போ அனுப்பியிருக்காங்க. அப்போ அப்படி ஒரு நியாயமான ஒரு கேள்வியும் அங்கே கேட்காங்க. அப்போ நாங்கள் சம்மந்தமாக கேட்கத்தானே வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த நிர்வாகம், புதிய நிர்வாகம் சம்மந்தமான அந்த அந்த குழுவினர்கிட்ட நாங்கள் சம்மந்தமாக கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை நாங்கள் போனது வந்து டிஎஸ்எஸ் சந்தித்து போனது உண்மைதான், அவர்கிட்ட வந்து எந்த விதமான டிசிஷனும் டிசிஷன் மேக்கர் இல்லை, அவர் டிசிஷனுக்காக நாங்கள் அவர்கிட்ட போகல, நாங்கள் தெரிவு செய்த குழுக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அறிவிக்க தான் அவர்கிட்ட போயிருந்தோம். ஆனால் இப்போ இயங்கிக்கி இருக்கிறது எங்கள் நிர்வாகம் தான், இப்போ இயங்கிக்கி இருக்கு பழைய நிர்வாகம் காலாவதியான அந்த சூழ்நிலையில் இப்போ நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகம் தான் இயங்கிக்கி இருக்கு. அவருக்கு எந்த விதமான டிசிஷனும் எடுக்கிறதுக்குரிய அதிகாரம் அவருக்கு இல்லை, அவருக்கு டிஎஸ்சிக்கு கல்முனை பிரதேச செயலாளருக்கு இல்லை. ஸோ நாங்கள் அவர்கிட்ட போனது இந்த விஷயத்தை அறிவிக்க, அவர் தான் அறிவிக்க சொல்லி எங்களுக்கு ஒரு கடிதத்தை மசீது நூருக்கு அறிவிக்க நிர்வாகத்தை விஷயம் எங்களுக்கு அறிவிங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கேன். அந்த வகையில் நாங்கள் அதை அறிவிக்கிறதுக்கு தான் போயிருந்தமே தவிர, அவர் வந்து இதில் எங்களுக்கு டிசிஷன் எடுத்தாங்க, இதில் எங்களுக்கு ஒரு முடிவு தாங்கன்னு சொல்லி கேட்டு நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லி அந்த புதிய நிர்வாகம் சொல்கிறாங்க. ஆனால் பழைய நிர்வாகம் சொல்லுது அவங்க என்ன ஒரு காரணத்தை கொண்டு அவங்க அவர்கிட்ட போகிறது வந்து தவறு தான், அவங்க அவங்க சொல் அவங்களோட அடிப்படையில் வந்து பிரதேச செயலாளருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் சம்மந்தமான விஷயத்தை தலையிடுறதுக்கு என்று இவங்க சொல்கிறாங்க. இதுதான் இவங்களுக்கு குறிக்க இப்போ இழுபறி நிலையாக இருக்குது. ஆனால் பழைய நிர்வாகத்தில் உள்ள தலைவர் முகர்ரா சொல்கிறார், அவர் அந்த அதாவது இந்த நிர்வாக தெரிவில் இணைக்கிற தர்ம சங்கடமான விஷயம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம் என்னச்சுன்னா வக்ஃப் போர்டில் இருக்க அந்த அந்த வழக்கு அவங்க வாபஸ் வாங்கட்டும், நான் அந்த நிர்வாக தெரிவிக்கிற அவ்வளோ முன்னெடுப்பு போனேன், நான் அவங்களுக்கு செய்து கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் முன்வெச்சரி ஆரம்பத்திலே நான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நிலைமை எப்படி வருதுன்னு சொன்னால், 6ஆம் மாதம் அதாவது 5ஆம் மாதம் 5 மே மாதம் 15ஓ 16ஆம் தேதி என்னவோ தான் அந்த அந்த வழக்கு வகுப்பு போட்ட வழக்கு வாரத்துக்கு இருக்க நிலைமையில் இப்போ முகர்ரஃப் என்ன செய்கிறார், தலைவர் முகர்ரஃப் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த மாதம் 24ஆம் தேதி அதாவது இந்த வாரக்கிழமை வந்து மோஷன் போட்டு அந்த கேஸை வெளியெடுக்கார், வெளியெடுத்து இது சம்மந்தமான ஒரு விஷயத்தை பேச போகிறாங்க. அதாவது திடீரென்று ஒரு மோஷன் போட்டு அந்த விஷயத்தை வெளியெடுக்காங்கன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். இன்ஷாலாக அது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதில் உறுதிப்பாடு அதில் உண்மையான விஷயம் வெளியே வந்ததுக்கு பிறகு நாங்கள் அது சம்மந்தமான வழக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தாரத்துக்கு ரெடியாக இருக்கோம். 24ஆம் தேதி 2 மணிக்கு பிறகு தான் அந்த கேஸ் வந்து வெளியே வரும், அதை எடுப்பாங்க வக்ஃப் போர்டில். எடுத்ததுக்கு பிறகு வந்து 3 மணிக்கோ 3:30க்கோ நாங்கள் அந்த சம்மந்தமான விஷயத்தை உங்களுக்கு சுடச்சூட உடனடியாக நாங்கள் ஆதாரத்தோட தாரத்துக்கு ரெடியாக இருக்கோம். அப்போ இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய்கிட்டு இருந்தாலும் நீங்கள் ரெண்டு நிர்வாகங்களும் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்கன்னு சொன்னால், உங்கள் ரெண்டு பேரையும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இழுபறி நிலையில் இருந்தாலும், உங்களோட நிர்வாகம் சம்மந்தமான இழுபறி நிலையில் இருந்தாலும் மக்கள் உங்களாவதான் நினைச்சிக்கிறீங்க என்றதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கேன்டா. இது வந்து அல்லாவுடைய மாளிகை, அல்லாவுடைய பள்ளிவாசல்,
அதுல சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு கிடைக்கின்றது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆனா அதை வந்து நாங்கள் அடிச்சு பிடிச்சி பறிச்சு பிரச்சனையாக்கி அந்த நிர்வாகத்தை செய்யாமல் கொடுக்குறது, இந்த நிர்வாகத்தை நாங்கள் வரவிடாமல் தடுக்கிறது, இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்யறதால எங்களுக்கு கெட்ட பேர் தான் மிஞ்ச போகுது, வெளியில மக்கள் மத்தியில மிஞ்ச போகுது. எனவே இந்த நிர்வாக விடயங்கள் சம்பந்தமான விஷயத்துல ஒரு நல்ல தீர்க்கமான நல்ல முடிவுகளை எடுத்து மக்களுக்கு அறிவிக்கத்தோடு இந்த பள்ளிவாசல் ரீதியான விஷயத்தில் நியாயமாக நடந்து கொள்ளுங்க என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். இப்போ இன்னொரு பிரச்சனை சொல்லி சொன்னால், இந்த பள்ளிவாசல் விஷயத்தில் இப்போ புதிய நிர்வாகம் என்ன சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, 31-3 காலாவதியான நிலையில் பள்ளிவாசலை நாங்கள் அனாதையாக விடையலாது, ரோட்டில் நிற்க விடையலாது, இதை நாங்கள் எடுத்து செய்யணும், யாரோ ஒரு எடுத்து செய்யணும், அந்த வகையில் சுழற்சி முறையில் வர வேண்டியது எங்களுக்கு தான். ஸோ நாங்கள் வந்து அந்த நிர்வாகத்தை அமைச்சிக்கிட்டோம். எனவே எங்களோட நிர்வாகம் தான் இனி இயங்கி போகும் என்ற விஷயத்தை அவங்க உறுதியாக செல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.